கனவு ஆசிரியர் 2023 என்ற போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து ஆசிரியர்களையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நாம ரெண்டு தலைப்புகள் பற்றி பேச போகிறோம். முதல் தலைப்பு சிஸ்டமை எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றியும், நாளைக்கு நாம் எதிர்கொள்ள போகிற டெஸ்ட்டுக்கு விதிமுறைகள் பற்றியும் நாம் அப்போ பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு சிஸ்டமை எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது. இஎம்ஐஎஸ் ஐடியை போட்டு லாகின் பண்ணி உள்ளே போகிறோம். போன உடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். சிஸ்டம் செக் லிங்க் க்ரீன் கலர் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணிங்க. முக்கியமாக நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது, நாம் வந்து சரி பார்த்துக்க வேண்டியது வந்து ஆடியோ பட்டனையும் வீடியோ பட்டனையும் மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஆடியோ பட்டன் ஓகேல இருக்கா, வீடியோ பட்டன் ஓகே ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயும் சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஒருவேளை சிஸ்டம் செக் லிங்கில் வந்து போயிட்டு நீங்கள் செக் பண்ணும்போது அந்த இடத்துல ஓகேக்கு பதிலாக நோ அப்படின்னு இருந்தது அப்படின்னா, அப்போது நீங்கள் உங்கள் சிஸ்டமில் போய் செக் பண்ணிக்கணும். வீடியோ அண்ட் ஆடியோவுடைய ஆப்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இது வந்து இன்றைக்கி முன்கூட்டியே அட்வான்ஸாக நம்ம பண்ணி செக் பண்ணி வைக்க வேண்டியது. அடுத்தது இது சிஸ்டம் செக் லிங்க்குக்கான உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது நாளைக்கு மார்னிங் 11:30 12:15 வரைக்கும் உங்களுக்கு 45 நிமிடங்கள் இந்த டெஸ்ட் நடக்க போகுது. இந்த டெஸ்ட்டு நாளைக்கு April 1, 2023 11:30 நம்ம இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இதுக்காக நீங்கள் TNMS வெப்சைட்டில் போயிட்டு இஎம்ஐஎஸ் ஐடியக்குள்ளே லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்க்ரீனில் கிளிக் டு டேக் டெஸ்ட் பட்டன்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் உங்களுக்கு வரும் பாருங்கள். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஜஸ்ட் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குது. நீங்கள் அதில் அக்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா அந்த மேலே திரையில் தெரியக்கூடிய வலது பக்கம் ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கேண்டிடேட் ஐடின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் இன்றைக்கி நோட் பண்ணி வச்சிங்க இல்லையா, 10-digit நம்பர், அதுதானா அது அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஐடின்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த ஐடி ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் நோட் பண்ணி வைக்கிற 10-digit நம்பர் நாளைக்கு உங்களோட ஸ்க்ரீனில் இருந்தால் மட்டும் போதுமானது. அதுதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நீங்கள் கீழே வரீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். உங்களுடைய வெப்கேம் மொபைலாக இருந்தால் ஃப்ரண்ட் கேமரா, மைக்ரோஃபோன் அண்ட் ஆடியோ. நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்க போகிற 45 நிமிடங்களும் இது ஆனில் தான் இருக்கணும். உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் இயர்ஃபோன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. 45 நிமிடங்களும் உங்கள் முகம் வந்து அதில் ஃபுல்லாக தெரியணும். இப்போ நமக்கும் தெரியாமல் ஒரு சில டைம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போயிடலாம். உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அந்த க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் ஆல்ரெடி சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் அதுக்கப்புறமா அகெயின் நீங்கள் உள்ளே வரும்போது எந்த க்வெஸ்சன்லேருந்து நீங்கள் விட்ட இடத்துலேருந்தே நீங்கள் தொடங்கலாம். மறுபடியும் நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணலாம், அது சேவ் ஆகிட்டுருக்கும். உங்களுடைய சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு திரையில் தெரியக்கூடிய இந்த மெயில் ஐடியை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அடுத்ததாக உங்களுடைய விண்டோ வலது பக்கம் டாப் கார்னரில் உங்களுக்கு ஒரு இன்டூ மார்க் மாதிரி இருக்கும். அந்த மார்க் வந்து க்ளோஸுன்றதுக்கான ஒரு ஆப்ஷன். அப்படி க்ளோஸ் பண்ணிட்டா எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய டெஸ்ட் நீங்கள் மறுபடியும் எடுக்க முடியாது, உங்களுடைய டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். காஷியஸாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அடுத்ததாக சிஸ்டம் செக்குக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. அதில் ஆல்ரெடி நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டோம். இந்த சிஸ்டம் செக்குக்கு மேலே ஸ்டார்ட் நவ் பட்டன் இருக்கும். ஸ்டார்ட் நவ் பட்டனை 11:30 11:45 ப்ரெஸ் பண்ணிடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் 11:45 மேலே உங்களால் டெஸ்ட் எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் நவ் பட்டனை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வெப்கேம் உங்களுடைய ஃபேஸ் வந்து உங்கள் வெப்கேமில் தெரியும். ஒருவேளை உங்கள் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக அதில் விசிபிளாக இல்லை அப்படின்னா ரீடேக்குன்ற ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ரீடேக் கொடுத்து மறுபடியும் உங்கள் ஃபேஸை காட்டணும். உங்கள் ஃபேஸ் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது ப்ரொசீட்னு கொடுத்த உடனே உங்கள் க்வெஸ்சன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் 11:30-11:35 உங்கள் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதிலிருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.